சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் வெளிப்படுத்துதல் 15:3. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவாதி தேவனுக்கு நீதி அரைக்கட்டும் சத்தியம் இடைக்கச்சையுமாயிருக்கிறது. அவர் நீதியின்படி நம்மை நடத்துகிறார். பூமியில் உள்ள சிறுமையானவர்கள் தம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, தம்மை நம்பும் பொழுது நியாயமான தீர்ப்பளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எந்த அநீதியான மனிதனுடைய துர்செயல்களும் நமக்கு விரோதமாய் எழும்பாதபடி நீதியின் வழியிலே கரம் பிடித்து நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த மனிதன் பயங்கரமானவன். அவனுக்கு பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆகவேதான் இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுகிறான் என்று நாம் எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லோருக்கும் மேற்பட்ட சர்வ வல்லவர். அவர் நமக்காக சத்தியமும் நீதியுமான காரியங்களை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரிடம் நம் பாரங்களை எல்லாம் ஒப்படைப்போம். ஒரு ஏழை விதவை இருந்தால் அவளுக்கு ஒரு சிறு நிலம் இருந்தது. அதுதான் அவளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய போஷிப்பை கொடுத்தது. ஆனால் அந்த ஊரில் இருந்த பணம் படைத்த ஒரு மனிதன் அவளை ஏமாற்றி அந்த சிறு வயலை தனக்கு சொந்தமாக அபகரித்து கொள்ளலாம், அவளுக்காக பரிந்து பேச உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டான். பாவம் அந்த ஏழை பெண் செய்வதறியாது திகைத்தாள். எல்லோரும் அவளுக்காக பரிந்து பேசவும் பயந்தார்கள். ஏனென்றால் அந்த மனிதன் தங்களுக்கு அது நிமித்தம் தொல்லை கொடுப்பானோ என்று எண்ணினார்கள். யாரும் உதவியற்ற நிலைமையில் இந்த அம்மையார் தன்னுடைய கண்ணீரை கர்த்தர் பாதத்திலே மட்டும் ஊற்றினபடியால் வேறொரு ஏழை மனிதன் முன்வந்து பலருடைய உதவிகளை பெற்று முடிவிலே தேவ தயவினால் அநேக மக்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாக அந்த ஏழை விதவைக்கு எந்த பிரச்சனையும் அந்த நிலம் கிடைக்கும்படி உதவி செய்தான். ஆம், தேவன் யாரை கொண்டாவது நம் வாழ்வில் தமது தெய்வீக வழிகளில் சத்தியமும் நீதியுமாய் நடத்துவார். அன்பானவர்களே, நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயந்து தவிக்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். இந்த ஏழை விதவையை அற்புதமாக காப்பாற்றின தேவன் உங்களையும் எல்லா தீங்குக்கும் பொல்லாங்குகளுக்கும் விலக்கி சத்தியமும் நீதியுமான வழிகளிலே நடத்துவார். அதற்கு மாறாக வீணாக கவலைப்பட்டு இது எப்படி ஆகுமோ, யார் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள், நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்க வேண்டியதுதானா என்று கவலைப்படாமல் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் தேவனே, நீர் எனக்கு போதுமானவர். மனிதருடைய தீய காரியங்கள் எண்ணங்களை குறித்து நான் கொஞ்சமும் பயப்படுவதில்லை. நானும் நீர் விரும்புகிற நீதியும் சத்தியமும் நிறைந்த வழிகளையே பின்பற்றி உம்மை மாத்திரம் உறுதியாய் எல்லாவற்றிலும் சார்ந்து கொள்கிறேன். நீர் என்னையும் இன்று முதல் சத்தியமான நீதியான வழியிலே காப்பாற்றி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.